சென்னை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் மட்டும் 10 இடத்தில் சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்பான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் முரளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் முரளி. தற்போது ஜவுளித்துறையில் சரவணா ஸ்டோர்ஸ் மக்களால் மிகவும் ஒரு பிடித்த கடையாகவே பார்க்கப்படுகிறது. திடீரென்று இந்த சோதனைக்கான காரணம் என்ன? இது குறித்தான தகவலை பதிவு பண்ணுங்கள். வணக்கம் சஞ்சனா. சரவணா ஸ்டோர்ஸ் பிரபல வணிக நிறுவனங்களில் மிக பிரபலமாக இருப்பது சரவணா ஸ்டோர்ஸ் வணிக நிறுவனம். இதில் கிட்டத்தட்ட 3 நிறுவனங்களாக செயல்பட்டு வருகிறது. அதாவது சரவணா செல்வரத்தினம், சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், அதே மாதிரி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். இந்த 3 நிறுவனங்களும் தனித்தனியாக செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த சோதனையானது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் நடைபெற்று வருகிறது. இன்று காலை 7:30 முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையானது முழுக்க முழுக்க வரி ஏய்ப்பு செய்ததாகவே நடைபெற்றதாக தற்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புரசவாக்கம் பகுதியில் மட்டும் 3 கடைகள் இயங்கி வருகிறது. அதாவது சரவணா ஜவுளி கடை, அதே போன்று சரவணாவுடைய தங்க நகை கடை, அதே போன்று பாத்திர கடை என இந்த இடத்தில் 3 கடைகளும், தீநகர் பகுதியில் இதே போன்று 3 கடைகளும், அதே போன்று குரோம்பேட்டை பகுதி, போரூர் உள்ளிட்ட, அதே போன்று அவருடைய கார்பரேட் அலுவலகங்கள், அவருடைய வீடு உட்பட 10 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை முழுக்க முழுக்க வரி ஏய்ப்பு செய்ததாகவே கூறப்படுகிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும், அதே போன்று இதிலிருந்து வரக்கூடிய லாபங்களை வைத்து பிற இடங்களில் முதலீடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 7:30 நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு கடையிலும் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 60 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை முடிவில் இவர்கள் எவ்வளவு கணக்கில் காட்ட முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறார்கள், அதே போன்று எவ்வளவு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்பது முழு தகவல்கள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது சஞ்சனா. முரளி, விவரங்களுக்கு நன்றி.